சார், என் பேர் பிரேம்குமார் சார். நான் மேட்சுக்காக பிராட்வேலேருந்து சென்ட் பேட்ரிசன் காலேஜில் வந்திருந்தேன் மேட்ச்சுக்கு. அப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எங்கள் வண்டியும் ஒரு முன்னாடி கார் இருந்தது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார். அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து சின்னதான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மேம் எனக்கு வந்து எந்த அடியும் படலை, நான் பைக்கு மட்டும் அடிபடிச்சு அது ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சார். அவங்க ரெண்டு பேருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போயிட்டே இருந்தது சார். அவங்க காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அப்புறமா சூர்யா அந்த டைம் வரும்போது என்னை இறங்கி சவுல்லே 2 அடி அடிச்சார் சார். டப்பா டப்பான்னு அடிச்சுட்டு என்னென்ன கேட்கல, அவர் மாட்டின வந்தார், 2 அடி அடித்தார். அடிச்சுட்டு அவர் மாட்டின என்ன பண்ணார், நான் சொன்னேன் சார் எதுக்கு சார் என் மேலே தப்பே இல்லையா, எதுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அங்கே இருக்க லேடிஸ்லாம் வந்து கேட்டாங்க, எதுக்கு சார் அவனை போட்டு அடிச்சிங்க, அவன் மேலே தப்பே இல்லை, அந்த லேடி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டார் சூர்யா கூட வந்தாங்க 2 பேர் வந்து முன்னாடி வந்து நிற்கவோ சூர்யா கடகன்னு கார் எடுத்துன்னு போயிட்டார் சார். இது உண்மை சார், உண்மையாகவே என்ன அடித்தார். எனக்கு இப்போ எனக்கு ஒரு பயமாக இருக்குது சார், என்ன எதனா பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். ஒரு 1.5 ஹவராக நின்றுட்டு இருந்தேன், யாருமே கம்ப்ளைண்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்புறமா வந்தாங்க அட்வொகேட்லாம் வந்துட்டு என் கூட இது பண்ணி அப்புறமா தான் சார் கம்ப்ளைண்ட்டு எடுத்தாங்களே. அப்புறமா எனக்கு பேசும்போதெல்லாம் ரொம்ப வலி, பெயின் அதிகமாக இருந்தது, ஹெட் பெயின் அதிகமாக வந்துச்சு சார். அவரோட அடிச்சடியில் எனக்கு ஹெட் பெயின் வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்து ப்ராப்ளம் இருக்குது, பிரைன் ஃபீவர் இருக்குது. இப்போ தான் நார்மல் ஆகிட்டு திரும்பி என்னை போட்டு அடிச்சது, எனக்கு ஹெட் பெயின் திரும்பி வந்தது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் சார், எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வாமிட்டு, நான் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வாமிட்டு எடுத்துட்டேன். உள்ளே அங்கே போயிட்டு வாமிட் வருது சார், என்னால் முடியலன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுதான் சார் நண்டு, சூர்யா தான் சார் என்னை அடித்தார். க்ளீனாக என் பக்கத்துலேயே நிற்கிறார் சார், அவர் என் பக்கத்துலேயே நின்று அடிக்கிறார் சார். அவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன, சூர்யா எதுக்குப்பா ஒன்று அடித்தார் ஒன்று அடித்தார். எனக்கு அசிங்கமாக இருக்குது சார். இப்போ என் பசங்க எல்லாருமே சொல்கிறானு, என்னடா ஒரு அடிச்சுட்டு போயிட்டாரு உன்னை எல்லோரும் முன்னாடியும், உனக்கு இது இல்லையான்னு சொல்லிட்டு. நான் சாகிறதுக்கே இப்போ கூட சாகிறதுக்கு போயிட்டேன் சார். நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டிலே கேட்டாங்க இது பொல்லாப் பண்ண ஆகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொன்னேன் உண்மையாகவே நான் இதை எடுக்கலைண்ணா, அப்போ என்ன பணம் நடிக்கிறவங்கன்னா அப்போ எங்களை அடிச்சுட்டு போயிடுவாங்க ஈஸியாக, அப்போ நாங்கள் சும்மா விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுறா, அவங்க பணத்தை வச்சு இது பண்ணிட்டாங்கன்னா உன்னை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயமுத்துறாங்க சார். எனக்கு உண்மையாக பயமாக தான் இருக்குது, அவங்க எதனா பணத்தை வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து அவர் வந்தே ஆகணும் சார் சூர்யா, ஏன்னா நான் அடிச்சிட்டாரு. நான் எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், அவர் நடிகர் அந்த இதுலாம் இல்லை, எல்லாருமே எனக்கு ஒன்று தான் சார். என்னை அடிச்சிட்டாரு, அதனால் அவர் கேஸ் எடுக்கணும் சார் அவர் மேலே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் 2 பேருமே திரையுலகில் நடிக்க வந்த ஆரம்ப கட்டத்தில் ஒன்னா நடிச்சவங்க.